வணக்கம் நண்பா. ஒரு பைக்கை நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறது டிசைன் தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெக் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது அதோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது, பா என்னடா பைக் இது, வேற லெவலில் செதுக்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில பைக்குகளை பற்றி நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரியான ஒரு நாலு பைக்குகளை தான் இன்றைக்கான வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது யமஹா கம்பெனியோட நிக்கன் ஜிடி அப்படிங்கிற பைக்கு தான். நிக்கன் ஜிடி அப்படிங்கிற பைக் உங்களுக்கு த்ரீ வீலர் கான்செப்டில் மார்க்கெட்டில் வந்து விடுறாங்க. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த பைக் கம்ப்ளீட்டாக டூரிங் பர்பஸ்க்காக மார்க்கெட்டில் வந்து விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி பைக்குகள் யாருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசேபிள்டு பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது உடல் ஊனமுற்றோர்னு சொல்லி சில பேர் இருப்பாங்களே, ஆனால் அவங்களால பைக்கெல்லாம் ரைட் பண்ண முடியும். அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரியான பைக்குகள் பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும். ஆனால் ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் 10 lakhs மேலே தான் கோட் பண்ணுறாங்க. எக்ஸாக்டான ப்ரைசிங்கை நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன், உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் அதை எனக்கு முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த பைக்கோட ஸ்பெக் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கிறது 890cc 3-cylinder இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்லி லிக்விட் கூலிங் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. ஈரோஃபை ஸ்டாண்டர்ட் ஏற்ற மாதிரி தான் இந்த வண்டி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி அதிகபட்சமா 114.9 bs பவரும் 90.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. பட் ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளட்ச் வந்து இந்த வண்டியில் இல்லை. பட் யமஹா என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இந்த வண்டி டூரிங்கான வண்டி, டூரிங்க்கு இது பக்காவா இருக்கும், ரொம்ப கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லி யமஹா தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது போலரிஸ் கம்பெனில இருந்து ஸ்லிங்ஷாட் ஆர் அப்படிங்கிற காரை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த காரோட விலை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $37,000 வரைக்கும் இந்த காரோட பிரைஸ் வந்து ஹையர் எண்ட் மாடலில் கோட் பண்ணுறாங்க. நம்ம இந்தியன் மணிக்கு இதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 31 lakh rupees பக்கமாக இந்த பிரைஸ் வந்து வந்துடுது. பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இதை சேல் பண்ணாங்கன்னா இன்னமே இது வந்து பிரைஸ் அதிகமாக தான் சேல் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த பைக்கை பார்க்கும்போது ஒரு கார் மாதிரியான லுக்கில் தானே இருக்குது. பட் ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா இது ஒரு த்ரீ வீலர் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறத தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் 2000cc 2.0 liter 4-cylinder இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் அதிகபட்சமாக 203 bhp பவரும் கிட்டத்தட்ட 144 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. DOHC இன்ஜினாக இந்த இன்ஜினை டெவலப் பண்ணியிருக்காங்க, அதனால டாப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதில் சூப்பராக இருக்கும். வண்டியோட ஓவரால் வெயிட் 749 kg தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட ஓவரால் வெஹிக்கிள் லென்த் பார்த்தோம்னா 149 inches இந்த வண்டி வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 3800 mm இருக்கு. ஸோ இந்த சைஸுக்கு இந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 31 lakh rupees நம்ம மார்க்கெட்டில் இன்னுமே சூப்பரான கார்களை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பைக்கை நீங்கள் உங்கள் கையில் காசு இருந்துச்சுன்னா வாங்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிறது டாட்ஜ் டாம் ஹாக் அப்படிங்கிற ஒரு பைக் தான். ஆக்சுவலாக இது ஒரு பைக், ஆனால் இந்த பைக்கில் 4 wheels யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை பற்றி சொல்கிறதுக்கான ஃபேக்ட் நிறையவே இருக்குது, அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். மொதல் விஷயம் என்னென்னா, இந்த பைக் பார்த்தோம்னா ரோட் லீகல் கிடையாது. நீங்க எவ்வளவுதான் காசு கொடுத்து இந்த பைக் வாங்கினாலும் சரி, நீங்க ரோட்ல ஓட்ட முடியாது, தனியா ட்ராக்ல தான் இந்த பைக் வந்து ஓட்ட முடியும். இப்ப வரைக்கும் இது வந்து ஒரு 9 bikes வரைக்கும் தான் சேல் ஆயிருக்குது. சோ ஃபர்ஸ்டா பார்த்தோம்னா இந்த பைக்கை இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது ஒரே ஒரு பைக் மட்டும் தான் டெவலப் பண்ணி இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க. அதுக்கான காரணம் டாட்ஜ் கம்பெனி என்ன தெரியுமா சொல்லிருந்தாங்க, எங்களால பார்த்தோம்னா எந்த விஷயத்தையும் செய்ய முடியும், அதுக்கு நாங்க எந்த இடத்துலயும் தயங்க மாட்டோம் அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு பைக்கை டெவலப் பண்ணி மார்க்கெட்ல விட்டாங்க. பட் சேல்ஸுக்கு கிடையாது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நீங்க நோட் பண்ணியாகணும், இந்த பைக்ல எக்ஸசைவான டார்க்கை வந்து ஹேண்டில் பண்றதுக்காக ரேசிங்ல யூஸ் பண்ற டிரான்ஸ்மிஷன் தான் இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2-speed டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் இந்த வண்டியில அவைலபிளா இருக்குது. இந்த பைக்ல இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல யூஸ் பண்ணிருக்க சஸ்பென்ஷன் செட்டப். சோ இந்த சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா டாட்ஜ் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சோ இது யூனிக்கான விஷயமா இந்த பைக்ல பார்க்கப்படுது. அஞ்சாவது இந்த பைக்கோட டாப் ஸ்பீட். டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டி அதிகபட்சமா 675 km வரைக்கும் இது டாப் ஸ்பீடு ரீச் பண்ணக்கூடியது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதை எதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த வேர்ல்டு வைடாகவே ரோட் லீகல் இல்லாமல் இருக்கிற இன்னொரு பைக் எதுன்னு கேட்டிங்கன்னா நிஞ்சாவோட H2R. அந்த பைக்கோட டாப் ஸ்பீடு எவ்வளோ தெரியுமா, கிட்டத்தட்ட 249 mph, அதுதான் அதோட டாப் ஸ்பீடு. அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா 250 போட்டு பார்ப்போம், 402 km/h ஸ்பீடில் தான் நிஞ்சாவோட H2R போகக்கூடியது. அப்போ யோசிச்சு பாருங்கள் டாமாக் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் அப்படிங்கிறத. அது மட்டும்
இல்லாமல் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்கிரேடடான பிரேக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு மேசிவான பைக்குக்கு கண்டிப்பாக பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான விஷயம். சரி, இந்த வண்டியோட ஸ்பெக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கிறது V10 இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. இந்த V10 இன்ஜினை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். டாட்ஜோட V10 இன்ஜின் வந்து போர்ச்சோட 911 ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. லிக்விட் கூலிங் சிஸ்டமோட 4-ஸ்ட்ரோக் இன்ஜினாக தான் இது வருது. இந்த இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 8285 சிசி இன்ஜினாக தான் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி அதிகபட்சமாக 500 ஹார்ஸ் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமாகவே இருக்கு. அடுத்தது, இந்த வண்டியில் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கிறது 4 டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பைக் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பேலன்சிங் பைக்காக தான் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். சரி, எல்லாமே சொன்ன இந்த பைக்கோட வெயிட் எவ்வளோ இருக்கும்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக்கோட வெயிட் ரொம்ப கம்மி தான். 681 கிலோகிராம்ஸ் தான் இந்த வண்டியோட ஓவரால் வெயிட் வந்து வருது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமான வெயிட் இருக்கிற பைக்குகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஹோண்டாவோட கோல்டு விங்கம், அதுக்கப்புறம் ஹார்லி டேவிட்ஸனோட ரோடு கிளைட் ஸ்பெஷல் அப்படிங்கிற பைக்குகள் தான் வரும். கிட்டத்தட்ட அதெல்லாம் 300 கிலோகிராம்ஸ்குள்ளே தான் வெயிட் வந்து கோட் பண்ணுறாங்க. பட் அதை விடவே இந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குதுன்னா இந்த வண்டியில் எத்தனை விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்த்துக்குங்க. லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண MT420RR அப்படிங்கிற பைக்கு தான். ஆக்சுவலாக இதோட நியூ வெர்ஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். உண்மையை சொல்ல போனோம்னா இந்த பைக் உண்மையாலுமே ஒரு மேசிவான பைக். அது மட்டும் இல்லாமல் இது ரோட் லீகல்லையும் இருக்குது, ஆனால் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக இந்த பைக் பார்த்தோம்னா 273 மைல்ஸ் பர் ஹார்ங்கிற ஸ்பீடில் வந்து போகக்கூடியது. நிஞ்சா H2R விடவே இது வந்து ஸ்பீடானது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 273 மைல்ஸ்னால் கிட்டத்தட்ட 440 கிலோமீட்டர் வரைக்கும் இது ஸ்பீடை வந்து ரீச் பண்ணக்கூடியது. ஆக்சுவலாக இதில் RR அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்களே, அந்த RR அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரோல்ஸ் ராய்ஸை தான் இது மென்ஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி பார்த்தோம்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு காரை தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. ரோல்ஸ் ராய்ஸோட மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ப்ரைவேட் ஜெட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. கார்ஸ் வந்து கொஞ்சம் அதுக்கு அடுத்த லெவலில் தான் பார்த்து செய்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். சரி, பேக் டு த டாபிக், MTT பற்றி பேசலாம். MTT அப்படிங்கிற பைக் எதனால் ரொம்ப இம்ப்ரெசிவான பைக் அப்படிங்கிறத சொல்கிறேன்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் வந்து ஹெலிகாப்டரில் யூஸ் பண்ணுற இன்ஜின். ஏன்னா இது ஒரு டர்பைன் இன்ஜின். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ரோல்ஸ் ராய்ஸோட ஆலிசன் 250C20 சீரியஸ் கேஸ் டர்பைன் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் அதிகபட்சமாக 420 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. 420 BHP பவர்னா ஓகே தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எவ்வளோ RPM அப்படிங்கிறது உங்களுக்கு தலை சுத்த வைக்கும். 52,000 RPMல இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 678 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கை வந்து வெறும் 2,000 RPMல இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி இது ஆட்டோமேட்டிக் தான். 2-ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட இந்த வண்டி வருது. இந்த வண்டியோட ஓவரால் வெயிட் 227 கிலோகிராம்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபேரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபரால் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபியூல் தான் ரொம்ப ஹைலைட். இதில் தான் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். இந்த வண்டியை நீங்கள் டீசல் அதுக்கப்புறம் கெரோசினில் ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இதுக்கு நீங்கள் பெட்ரோல் போடணுங்கிற அவசியம் இல்லை. டீசல் கெரோசின்லேயே எது ஊற்றுனீங்கனாலும் இந்த வண்டி வந்து ஓடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட இன்னொரு முக்கியமான விஷயம், இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 34 லிட்டராக கொடுத்துருக்காங்க. பட் இந்த 34 லிட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் ஒரு 15-20 மினிட்ஸ்குள்ளேயே காலி ஆயிரும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க ஃபுல் ஸ்பீடில் நீங்கள் ஓட்டும் போது. அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா டாம் ஹாக் பார்த்தீங்கன்னா ரோல் லீகல் கிடையாது. MTT 420RR அப்படிங்கிற பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் லீகல் பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீஸில் இது அலௌடாக இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வண்டியில் வர சவுண்டு ரொம்ப அதிகமான நாய்ஸ் பொல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஸோ அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்க மிகப்பெரிய நெகட்டிவ் சைடாகவே நிறைய பேரால் பார்க்கப்படுது. ஓகே நண்பா, ஒரு வழியாக இந்த வீடியோட கடைசிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றினா உங்களோட ஒப்பீனியன்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.